வணக்கம் மாலை மணி செய்திகள் முக்கிய நிகழ்வுகள் அமைச்சரவையில் கே வி ராமலிங்கம் வெளியேற்றம் மீண்டும் சேர்க்கப்பட்டார் சாத்தூர் உதயகுமார் மூன்று அமைச்சர்களின் துறைகளும் மாற்றம் மிசோரம் மாநிலத்தில் காங்கிரசுக்கு ஆறுதல் வெற்றி டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி கட்சிகள் மறுப்பதால் குழப்பநிலை நீடிப்பு தமிழகத்தை நோக்கி திசை திரும்பியது மாதிப்புயல் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் தொடர் மழைக்கு வாய்ப்பு தமிழக அமைச்சரவையில் இருந்து கே வி ராமலிங்கம் நீக்கப்பட்டு ஆர் பி உதயகுமார் சேர்க்கப்பட்டுள்ளார் பதினான்காவது முறையாக மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவையில் மூவரது துறைகளும் மாற்றப்பட்டுள்ளன தமிழக அமைச்சரவை திங்களன்று அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கே வி ராமலிங்கத்தின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இத்துறையின் அமைச்சராக சாத்தூர் சட்டசபை தொகுதி எம்எல்ஏ ஆர் பி உதயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் ஆறு மாதம் மட்டுமே தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ஆர் பி உதயகுமார் வரும் பதினொன்றாம் தேதி அன்று ராஜ்பவனில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறாா் இது மட்டுமின்றி வணிக வரித்துறை அமைச்சர் பி வி ரமணா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் எம் சி சம்பத் வருவாய்த்துறை அமைச்சர் தோப்பு என் டி வெங்கடாச்சலம் ஆகியோரின் துறைகளும் மாற்றப்பட்டுள்ளன இதன்படி வருவாய்த்துறை அமைச்சராக ரமணா வணிக வரி மற்றும் பதிவுகள் துறை அமைச்சராக சம்பத் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக தோப்பு வெங்கடாச்சலம் மாற்றப்பட்டுள்ளனா் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள கே வி ராமலிங்கத்திடம் இருந்த பொதுப்பணித்துறை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் சமீபத்தில் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டது தமிழக அமைச்சரவையின் இரண்டரை ஆண்டு ஆட்சியில் இது பதினான்காவது முறையான மாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்காட்டில் வெற்றி பெற்ற சரோஜா எம்எல்ஏவாக போது முதல்வர் ஜெயலலிதா அவரை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி நடந்த ஏற்காடு சட்டசபைக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரோஜா எழுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திங்களன்று சட்டசபை வளாகத்தில் உள்ள சபாநாயகர் தனபாலின் அறையில் அவரது முன்னிலையில் எம்எல்ஏவாக சரோஜா பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்பு நிகழ்ச்சியின்போது அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதாவும் உடனிருந்தார் ஏற்காட்டில் வெற்றி பெற்ற சரோஜாவுக்கு இனிப்பு ஊட்டி கட்டி அணைத்து முதல்வர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார் ஞாயிறன்று வெளியான நான்கு மாநில தேர்தல் முடிவுகளில் பலத்த தோல்வியை சந்தித்த காங்கிரஸ் மிசோரம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மிசோரம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் நவம்பர் பதினொன்றாம் தேதி துவங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரையில் சட்டசபை தேர்தல்கள் நடந்தன ஞாயிறன்று ஓட்டு எண்ணிக்கை நடந்த நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்ற நிலையில் டெல்லியில் இழுபறி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மிசோரம் மாநில சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை திங்களன்று நடந்தது ஆரம்பத்திலிருந்தே ஆளும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற துவங்கியது மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி இருபத்து மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது எதிர்க்கட்சியான மிசோரம் தேசிய முன்னணி நான்கு இடங்களை மட்டுமே பிடித்தது கட்சிகள் ஒரு இடத்தை பிடித்தது பதினேழு தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கிய பாரதிய ஜனதா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது ஆட்சி அமைக்க இருபத்தோரு இடங்கள் தேவை என்ற நிலையில் அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி மிசோரமில் ஆட்சியை தக்க வைப்பது உறுதியாகியுள்ளது ஆகவே முதல்வர் லால் தனாவ்லா மீண்டும் அரியாசனம் ஏறுகிறார் செர்ச்சிப் ரங் துர்சோ என தான் போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள லால் தனாவ்லா ஐந்தாவது முறையாக மிசோரம் முதல்வராகிறார் டெல்லி சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி இரண்டு கட்சிகளுமே ஆட்சி அமைக்க மறுத்துள்ளன இதனால் தலைநகரில் குழப்ப நிலை நீடிக்கிறது எழுபது சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லி தேர்தல் முடிவுகள் ஞாயிறன்று வெளியானது பாரதிய ஜனதா முப்பத்தோரு இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தெட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியான அகாலி தளம் ஐக்கிய ஜனதா தளம் சுயேச்சை தலா ஒரு இடங்களை பிடித்துள்ளன ஆட்சி அமைக்க முப்பத்தாறு இடங்கள் தேவை என்ற நிலையில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை தளம் கட்சியின் ஒரு சீட்டை சேர்த்து பாரதிய ஜனதாவின் பலம் முப்பத்தி இரண்டாக மட்டுமே உள்ளது மெஜாரிட்டிக்கு இன்னும் நான்கு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் ஹர்ஷ்வர்தன் தான் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் எட்டு இடங்களை பிடித்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று கூறியுள்ளார் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே யாருக்கும் ஆதரவு போவதும் இல்லை போவதும் இல்லை கூறியுள்ளது தங்களை ஆட்சி அமைக்க அழைத்தாலும் ஏற்க மாட்டோம் என்று கூறியுள்ள ஆம் ஆத்மி கட்சியின் அரசியல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் யோகேந்திர யாதவ் எங்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதாவுக்குத்தான் ஆட்சி அமைக்கும் பொறுப்பு இருக்கிறது என்றும் கூறினார் மறு தேர்தலுக்கு தயார் என்பதே ஆம் ஆத்மி கட்சியின் நிலையாக உள்ளது से कांग्रेस कांग्रेस या 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 बीजेपी बीजेपी का समर्थन समर्थन करना लेके सरकार बनाना इसके लिए हम कोई அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா ஆம் ஆத்மி கட்சி இரண்டுமே ஆட்சி அமைக்க உரிமை கோர மறுத்துவிட்ட நிலையில் குழப்பம் நீடிக்கிறது ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்று கவர்னர் நஜீப் ஜங் முடிவெடுத்த பிறகுதான் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியவரும் நான்கு மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியின் அமோக வெற்றியால் இந்திய பங்குச்சதைகள் வரலாறு காணாத உயர்வை கண்டது அதேபோல ரூபாயின் மதிப்பும் உயர்ந்துள்ளது திங்களன்று மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் ஏழு புள்ளிகள் உயர்வை கண்டு இருபத்தோராயிரத்து மூன்று புள்ளிகளாக காணப்பட்டது கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி இருபத்தோராயிரத்து முன்னூற்று இருபத்தோரு புள்ளிகளாக உயர்ந்ததே சென்செக்ஸ் வரலாற்றில் அதிகபட்ச அளவாக கருதப்பட்டது திங்களன்று அதையும் தாண்டி இருபத்தோராயிரத்து ஐநூறு புள்ளிகளை நெருங்கியதன் மூலம் சென்செக்ஸ் மதிப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதேபோல தேசிய பங்குச்சந்தையில் நிப்டியின் மதிப்பும் வரலாறு காணாத அளவுக்கு கண்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளியை எட்டியதே நிப்டியின் உச்சபட்ச அளவாக இருந்தது இந்நிலையில் திங்களன்று காலையில் நிப்டியின் மதிப்பு ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து புள்ளிகளாக உயர்ந்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது பங்கு சந்தைகளைப் போலவே அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் திங்களன்று ஏறுமுகத்தில் காணப்பட்டது பாரக்ஸ் எனப்படும் அந்நிய செலாவணி சந்தையில் வெள்ளியன்று அறுபத்தோரு ரூபாய் நாற்பத்தோரு காசுகளாக முடிந்த ரூபாயின் மதிப்பு திங்களன்று உயர்வை கண்டு ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அறுபது ரூபாய் எண்பத்து நான்கு காசுகளாக இருந்தது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மோசமான சரிவை கண்ட ரூபாயின் மதிப்பு அம்மாதம் எட்டாம் தேதி டாலருக்கு நிகராக அறுபத்தொன்பது ரூபாய் என்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைந்தால் பொருளாதார நிலையில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் என்று கருதப்படுவதே இந்த மாற்றத்துக்கு காரணம் என்று நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகிறது தெலங்கானா டூ ஜி அறிக்கை முசாஃபர் நகர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் திங்களன்று பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் ஏற்பட்ட கடும் அமளியால் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது கடந்த வியாழனன்று துவங்கிய பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் இரு எம்பிக்களின் மறைவு நெல்சன் மண்டேலா மறைவு ஆகிய காரணங்களால் அடுத்தடுத்து இரு நாட்கள் வைக்கப்பட்டன தொடரின் மூன்றாவது நாளான திங்களன்று லோக்சபா கூடியதும் பல்வேறு கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பினர் ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் எம்பிக்கள் கோஷங்களை முழங்கிய அதேவேளையில் முசாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியிருந்த குழந்தைகள் பலியான சம்பவத்தை பகுஜன் சமாஜ் கட்சி எம்பிக்கள் எழுப்பி சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர் விலைவாசி உயர்வு பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டுமென இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்த ரப்பர் இறக்குமதியை தடை செய்ய வேண்டுமென கேரள எம்பிக்கள் கோஷமிட்டனர் இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் சபையை சபாநாயகர் மீரா குமார் ஒத்திவைத்தாா் ராஜ்யசபாவிலும் ஆந்திர பிரிவினை முசாபர் நகர் நிவாரண முகாமில் குழந்தைகள் இறந்த விவகாரம் போன்ற பிரச்சினைகளை எழுப்பி தெலுங்கு தேசம் பகுஜன் சமாஜ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் பேனர்களையும் காட்டினர் பேனர்களை காட்ட வேண்டாம் அமைதியாக இருங்கள் என்று சபை தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் உறுப்பினர்கள் கண்டுகொள்ளாததால் ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது பகல் பன்னிரண்டு மணிக்கு போது லோக்சபாவில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் குறித்து பி சி சாக்கோ தலைமையிலான பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அறிக்கையில் ஊழலுக்கு காரணம் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாதான் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு கோஷங்களை முழங்கியபடி டி ஆர் பாலு தலைமையில் வெளிநடப்பு செய்தனா் தெலங்கானா முசாஃபர் நகரில் குழந்தைகள் இறந்தது போன்ற பிரச்சினைகளாலும் கூச்சல் குழப்பம் அதிகரித்த நிலையில் சபை ஒத்திவைக்கப்பட்டது தெலங்கானா விலைவாசி உயர்வு பிரச்சினைகளால் அமளி நீடித்ததால் ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மாதிப்புயல் வலுக்குறைந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மாதிப்புயல் திங்கட்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் மிக தீவிர புயலாக மாறி சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கு பகுதியில் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த புயல் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி வரலாம் என்றும் இதனால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மாதிப்புயல் வலுக்குறைந்து தமிழக கடற்கரையை நோக்கி வரும் பட்சத்தில் வியாழ மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார் நேற்று வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த புயலானது இப்போது மிக தீவிர புயலாக மாறி இன்று காலை எட்டரை மணி அளவிலே சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வரும் பன்னிரண்டு மணி நேரத்தில் வடக்கு நோக்கி நகரம் பிறகு அந்த இடத்துல காற்று முறிவு அதிகமாக இருப்பதன் காரணத்தினாலே வலு குறைய தொடங்கும் வலு குறைய தொடங்கிய பின்பு தென்மேற்கு திசை திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரை அருகே வரும் என்று கணினி சார்ந்த கணிப்புகள் தெரிவிக்கின்றன அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் மாதிப்புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ள ரமணன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் சிவகிரி கடலக்குடி சூரங்குடி ஆகிய இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்றும் தெரிவித்தாா் உவரி கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் வழிபாட்டு தலங்கள் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தூண்டில் வளைவு அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள கடற்கரை கிராமம் உவரி பெரும்பான்மையான மீனவர்களை கொண்ட இக்கிராமத்தில் கடற்கரையொட்டி அந்தோணியார் ஆலயம் கப்பல் மாதா ஆலயம் சுயம்பலிங்க சுவாமி கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் உள்ளன கடந்த சில தினங்களாக உவரி கிராம மக்கள் கடல் அரிப்பால் மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றனர் மெல்ல மெல்ல வரும் கடல் அலைகளால் உவரி கடற்கரை பகுதி முழுவதும் சிதிலமடைந்து வருகிறது தார்ச்சாலைகள் மின்கம்பங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டித்தரப்பட்ட வீடுகள் என கடல் அரிப்பிற்குள்ளாகி கடலுக்குள் சென்றுவிட்டன இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் கடற்கரையை ஒட்டியுள்ள கப்பல் மாதா ஆலய சுவர்கள் கடல் அரிப்பினால் கடலுக்குள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன எனவே கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக அரசு உபரி கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கழிஞ்ச ஒரு நாலு அஞ்சு நாளாவே கடலோட அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த செல்வ மாதா திருத்தலம் வந்து அழிகிற தருவாயில இருக்கு காம்பவுண்டு ஓரத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கு இன்னொரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்துடும் அதனால இந்த அரசு வந்து எங்களுக்கு அவசர காலத்துல ஒரு உதவி செஞ்சு இந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நடவடிக்கை உடனே எடுக்கணும் உவரி கடற்கரையை இருந்து பாதுகாக்க கூடம் குளம் அணுமின் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள நிதியிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கித் தர வேண்டும் என்றும் உவரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரமாக கண்களை கட்டியபடி ஏழு கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டி சாதனை புரிந்துள்ளான் திருச்சி பள்ளி மாணவன் அரவிந்த் ஸ்ரீகாந்த் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தனியார் பள்ளியொன்றில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறான் பதினோரு வயது சிறுவன் அரவிந்த் ஸ்ரீகாந்த் சாலை போக்குவரத்து விதிகளை மதிக்கவும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பேசுவதை தவிர்க்கவும் ஹெல்மெட் அணிவதின் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் விதமாகவும் கண்களை கட்டிக்கொண்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டி சாதனை புரிந்துள்ளான் இந்த சாதனைக்கு நான் திட்டத்திட்ட ஒரு நாலு மாசம் பிராக்டிஸ் பண்ணேன் போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறாங்க இப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஓட்டாதீங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க சாலை விதிகளை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த இது பிப்டீன் இயர்ஸ் பிலோ கேட்டகிரில இப்ப நான் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி கேரளால ஒரு கேர்ள் வந்து போர் கிலோமீட்டர்ஸ் பண்ணிருக்காங்க நான் செவன் கிலோமீட்டர்ஸ் பண்ணிருக்கேன் ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திரை வீதியில் தொடங்கிய இந்த சாதனை பயணம் மேற்கு வடக்கு கிழக்கு என நான்கு வீதிகளையும் இருமுறை கண்களை கட்டியபடி சைக்கிளை ஓட்டியது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்திருந்தது ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு ரூபாயாக இருந்தது வெள்ளி கிராமுக்கு இருபது காசுகள் குறைந்து நாற்பத்தாறு ரூபாய் பத்து காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை நாற்பத்து மூன்றாயிரத்து ஐம்பது ரூபாயாக இருந்தது மகாகவி பாரதியாரின் நூற்று முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல்லில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு புதன்கிழமை அன்று பாரதியாரின் நூற்று முப்பத்தி இரண்டாவது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளை முன்னிட்டு நாமக்கல்லில் தனியார் பள்ளியில் பரதநாட்டிய விழா நடத்தப்பட்டது பாரதி கண்ட பரதத்தின் வழி பாரதம் என்ற தலைப்பில் இந்த நாட்டிய விழா நடைபெற்றது இதில் மதுரை நெல்லை சென்னை கோவை நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாரதியாரின் பாடல்களுக்கு நடனம்

இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய இந்த சாதனை நிகழ்ச்சி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற புத்தகத்தில் இடம் பிடித்தது மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு மணிக்கு வணக்கம்